உங்களுக்கு ரக்ஷிதா தெரியுமா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் யோசிப்பாங்க. சரவணன் மீனாட்சி ரக்ஷிதா தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாதவங்க ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஃபேமஸான நடிகை சரவணன் மீனாட்சி ரக்ஷிதா. சரவணன் மீனாட்சி அப்படின்ற இந்த ஒரு நேமே போதும். இந்த ஒரு பெயருக்காகவே இந்த சீரியலை பார்க்குற ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ வந்து தேர்ட் சீசன் போயிட்டுருக்கு. இந்த சரவணன் மீனாட்சி அப்படின்ற சீரியல் ஃபர்ஸ்ட் சீசன் பயங்கர ரசிகர்களுடைய வரவேற்பை பெற்றிருந்தது. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ அடுத்து வந்து ரெண்டு சீசன்லையுமே வந்து ரக்ஷிதா தான் மீனாட்சியாக நடிச்சிட்ருக்காங்க. ஸோ சரவணன் கேரக்டர் வேணால் அதில் மாறலாம், ஆனால் இந்த மீனாட்சி அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு ரொம்ப ஆப்டாக பொருந்தி போனவங்க நம்ம ரக்ஷிதா அப்படின்னு தான் சொல்லலாம். ரக்ஷிதா பற்றி சில விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரக்ஷிதாவுடைய ஃபுல் நேம் வந்து ரக்ஷிதா மகாலட்சுமி. இவங்க வந்து ஒரு பெங்களூர் பொண்ணு. 1990 April 24 பிறந்த இவங்க படித்தது அண்ட் காலேஜ் போனது எல்லாமே பண்ணது எல்லாமே சென்னையில் தான். ஸோ இவங்க வந்து ஆரம்பத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க கன்னடா அண்ட் தெலுங்கு சீரியலில் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் டிவியில் பிரிவோம் சந்திப்போம் அப்படின்ற சீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் ரொம்ப பிளாக் கலரில் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வேடமிட்டு ரொம்ப சூப்பராக நடிச்சு அதுக்கப்புறமா இவங்களுக்கு சன் டிவியில இளவரசி சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைச்சது. இதுக்கு இடையிலேயே இவங்க அவங்களோட பிரிவும் சந்திப்போம் சீரியல்ல அவங்க கூட ஜோடியா நடிச்ச கிரீஷ் அப்படிங்கிறவங்களே லவ் மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா சரவணன் மீனாட்சி சீரியல்ல நடிக்கிறதுக்காக நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்திருக்காங்க. யாருமே சரி வராத நிலையில ரக்ஷிதாவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துல சீரியல்ல நடிக்கிறதுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை, ரொம்ப பிஸி அப்படின்னு சொன்ன ரக்ஷிதா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மறுபடியும் வந்து சில வேற ஒரு நடிகையை வச்சு இந்த மீனாட்சி சரவணன் மீனாட்சி சீரியல் வந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மன திருப்தி இல்லாததுனால மறுபடியும் வந்து ரக்ஷிதாவே வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ரக்ஷிதா வந்து ரெண்டாவது முறையாக அவங்களுக்கு போனப்பத்துக்கு அப்புறம் தான் இவங்க சரவணன் மீனாட்சியில் வந்து நடிக்க ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து தேர்ட் சீசன் போயிட்டுருக்கு. இன்றைக்கி சரவணன் மீனாட்சி ரக்ஷிதா அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தெரியாதவங்களே கிடையாது. அவ்வளோ ஒரு பயங்கர அழகு, அவங்களுடைய ஸ்மைலே போதும், அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்மைல். அண்ட் இன்றைக்கி பெரிய ஒரு ஸ்டாராகவும் இருந்துட்டுருக்காங்க. இவங்க ஒரு படத்தில் வந்து இவங்க ஒரு படத்திலையும் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் ராதாமோகன் இயக்கத்தில் 2015 வெளியான உப்பு கருவாடு படத்தில் இவங்க ஹீரோயின் ரோல் பிளே பண்ணியிருந்தாங்க. பெரிய ஹீரோயின் ரோல் அப்படின்னாக்க பாட்டு டூயட் அப்படின்லாம் இல்லாமல் அவங்களுடைய கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு பொருந்தி வருதோ அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து ரக்ஷிதா கன்னடம்ல கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு சீரியலும், இங்கே தமிழில் வந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற சரவணன் மீனாட்சி சீரியல்லையும் நடிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.